ஹலோ மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல வந்து நம்ம வீடியோ போட போறோம். சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம ஸ்வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஃபேமஸான பால்கோவா வீட்டுல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. காய்ச்சின பாலில் வந்து லெமன் ஆட் பண்ணி நமக்கு பால்கோவாக்கு தேவையான அந்த திரிஞ்ச ஏடை வந்து நம்ம எடுத்துக்க போறோம். நான் இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல சொல்ல என் ஹஸ்பண்ட் வந்து குக் பண்ணுவார் இந்த ஸ்வீட்டை. இவ்வளோ ஒரு பவுல் பாலுக்கு ஹாஃப் லெமன் போதும். அந்த பால் நல்லா திரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ அது எவ்வளோ நல்லா தெரியுதோ நமக்கு பால்கோவா வந்து அவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் நல்லா அந்த பால் திரியற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்படி கலந்துட்டே இருக்கும்போது நமக்கு சூப்பரான அந்த பால் நல்லா திரிஞ்சிருச்சு. பார்த்தாவே தெரியுது அந்த ஏடு திரிஞ்சு வந்தது தனியாக, அந்த தண்ணி தனியாக வந்திருக்கு. இப்போ நம்ம காஃபி வடியில் வந்து இந்த தனியாக அந்த திரிஞ்சு வந்ததை தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி காஃபி வடியில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 80-90% வந்து அதில் இருக்க வாட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். 10-15 அந்த வாட்டர் ரிமைனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போது அதில் போடு. இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம வந்து எடுத்து இந்த பிளேட்டில் வச்சுக்க போகிறோம். அழகாக இந்த திரிஞ்சு இந்த மொத்த இதையும் வந்து நம்ம எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து பால்கோவா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, தவம் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1/4 கிளாஸ்க்கு பால் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு ஒரு 1-2 செகண்ட்ஸ் வந்து பீட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பபுள்ஸ் வர வரைக்கும் நல்லா அழகாக பபுள் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஏடை வந்து ஆட் பண்ணிடலாம் தெரிஞ்சதை. அந்த பாலோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதை வந்து டைரக்டா அந்த ஏடு மட்டும் ஆட் பண்ணி நம்ம பால்கோவா செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். பட் இந்த பால் ஆட் பண்ணி இந்த ப்ராசஸ்னால உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொஞ்சம் ஜூசியாகவும் இருக்கும். கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண பாலும் கெட்டுதான் போகும், ஏன்னா நம்ம வந்து லெமன் புழிஞ்சிருக்கோம்ல, அதனால இன்னும் நல்லாவே கலக்கணும். சுகர் போடாத, அந்த மொட்டிலையெல்லாம் உடிச்சுடு, பெருசல எல்லா பக்கம் ஈவன் பண்ணு, சுகர் போடாத. நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண பாலு வந்து இது கூட அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம். சுகரை நல்லா அதோட மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாதாமும் முந்திரியும் கிரேட் பண்ணது வந்து ஆட் பண்ண போறோம். அப்புறம் ஏலக்காய் வந்து துருவினது, அதையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அது கூட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கணும். சூப்பரான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டைல் பால்கோவா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் ஆட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே.